ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம செடிகளுக்கு சாம்பல் எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி வெளியே சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று சமைப்பாங்க, இல்லை தண்ணி காய வைக்கிறதாச்சும் அடுப்பில் செய்வாங்க. பட் வி சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அடுப்பெல்லாம் இருக்காது, அவங்க எல்லாமே கேஸில் தான் சமைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சாம்பல் வந்து ஈஸியாக கிடைக்காது. அவங்க எல்லாம் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் இவங்க மாடி தோட்டம் இல்லை ஏதாவது கார்டன், சின்னதாக கார்டன் வச்சுருந்தா கூட கண்டிப்பாக வேஸ்ட்டாக காய்ந்த இலைகள் அது மாதிரியெல்லாம் கிடைக்கும். அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வீட்டிலேயே தனியாக எரிய வச்சு சாம்பல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பல் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பூச்செடிகளுக்கு பூச்சி தாக்குதல் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து சாம்பல் கொடுத்துடுவேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, சாம்பல் வந்து 1 மந்த்தாக சாயிருக்கணும். நீங்கள் வந்து இன்ன நேற்று எரிச்சிட்டு உடனே நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி சாம்பல் வந்து அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் டைரெக்டாக அந்த மாதிரி சாம்பல் அப்படியே அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லை தண்ணியில் கரைச்சி ஊற்றுறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பல் மிக்ஸ் பண்ணி அதை வந்து செடிகளுக்கு ஊற்றிடுவாங்க. நாங்கள் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி குப்பையில் போட்டுருவோம். எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து அது நல்லா வந்து கம்போஸ்ட் ஆகிடும். நாங்கள் வந்து டைரெக்டாக எதுவுமே கொடுத்ததில்லை. ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கும்போது தான் அந்த சாம்பல் வந்து மேலே போட்டுடுவோம். முக்கியமாக அது எந்த டைமில் போடணுன்னா மார்னிங் டைமில் ஒரு 6 to 7 குள்ளே போட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த பனித்துளியெல்லாம் அந்த இலைகள் மேலே பற்றுக்கும் இல்லையா, அப்போ சாம்பல் வந்து சீக்கிரமாக அது மேலே ஒட்டிக்கும். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் இது எவ்வளோ கம்போஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் கம்போஸ்ட் பண்ணிவிடுவோம். லேட்டராக ஒரு 6 மந்த் அந்த மாதிரி கழித்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, தக்காளி செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. தக்காளி செடிக்கு தான் மெயினாக சாம்பல் வந்து ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இதில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சாம்பலில் வந்து சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சாம்பல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த லீஃபெல்லாம் எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு பூச்செடி தாங்க, இதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு புழு மாதிரி வரும். அது என்ன புழுனாலும் எனக்கு தெரியல. அந்த புழு வந்ததுனாவே இந்த லீஃப் எல்லாமே சுத்தமாக டேமேஜ் பண்ணி விட்டுட்டு போயிடும். நான் வச்சு கூட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஒவ்வொரு டைமும் அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக துளுத்துட்டு வரும், மறுபடியும் அதை டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். இந்த மாதிரி தான் ரொம்ப நாளாக அதை தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது. அண்ட் இது வந்து மல்லிப்பூ செடி. இதுக்கும் நான் வந்து டைரெக்டாக கீழே கொடுக்குறேன். ஒரு சாம்பல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்தா போதும், ஓவர் டோஸ் எல்லாம் வேண்டாம். அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா கொத்தி கிளறி விட்டுருங்க, அவ்வளோதான். சாம்பல் செடிகளுக்கு உரமாகவும் இருக்கும், பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். அதனால் இது வந்து எப்போவுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.